ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/8/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. காலை 10:01 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்திராடம். மாலை 4:05 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை. திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் பிற தோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய முகர்ரம் பண்டிகை திருநாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவி இருவரிடையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு பாசம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். தொழில் மற்றும் வியாபார ரீதியில் வளர்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும் அல்லது ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் MU. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல் காரியங்கள் அதாவது ஷத்காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல நல்ல விஷயங்களை யோசனை பண்ணக்கூடிய அமைப்புகள், நல்ல மனுஷாளுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் BK. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய வசதிகளும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் VI. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசியில் இருக்கிறதுனால மன அமைதி மிகுதியாகும். தீர்க்கமான சிந்தனை, தெளிவான சிந்தனை, உறுதியான நிலைப்பாடு, நல்லதொரு செயல்பாடுகள் உருவாகக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்தில் வியாபாரமாக இருந்தாலும் புதிய சிந்தனைகளை புகுத்தக்கூடிய அல்லது புதிய செயல்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் CY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயம் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசாங்க வேலைக்காக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்லதொரு பதில் கிடைக்கக்கூடிய அல்லது நல்லதொரு உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடம் மாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய உயர்
அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவு மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால நட்புகள், அதாவது புதிய புதிய நட்புகள், பிரபல்யமான மனசால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பண வரவு கிடைக்குது அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில், உத்தியோக ரீதியான வகையில் மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம், அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தடைபட்டவர்களுக்கு இன்றைய நாளில் பேசக்கூடிய திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் விலகக்கூடிய அல்லது எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் வியாழ பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது வீடு தேடி வரக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய, சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்களே தீர்மானிக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்புகள் உருவாகும். லாபஸ்தானத்தில் வந்து லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் வந்து ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் ஆட்சி பெற்று, சத்துருஸ்தானத்தில் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியமும், நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும், அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று, பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு பயணத்தை தவிர்த்து பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே சமயம் நீண்ட நாள் எதிர்கால திட்டங்களை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த மருத்துவ பணியாளர்களுக்கும், அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஆசிரியர் பணியாளர்களுக்கும் நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கம் இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப் பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய புதிய நட்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறது. ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம். பொதுவாகவே மனோகாரகன் சந்திர பகவானும் ஆயுள்காரகன் சனி பகவானும் சேரும் பொழுது மனக்குழப்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துட்டு இருந்தால் கூட, அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக வர்றதுனால அந்த குழப்பத்தில் கூட நல்லதொரு விளக்கம் கிடைக்கும். வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளிலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளிலும் ஆர்வமும் நாட்டமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய பிரார்த்தனை எப்போதுமே பெண்கள் வந்து தங்களை விட தன்னுடைய குடும்பத்துக்காக பிரார்த்தனை வேண்டுதல் அதிகம் வச்சுக்குவீங்க. அந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஓரளவு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குலதெய்வ கடாட்சமும் குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ID. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு, உறவுகளை பொறுத்தளவுக்கு, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு, அதே சமயம் வந்து நல்ல தொழில் ரீதியான இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்தளவுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கேட்ட உதவி இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி வரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார அடிப்படையில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம், நவாம்சம், திரேகாணம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், நட்சத்திரம், திதி, கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.